மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கடை லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்டர் ஃபைவ்ல வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம், அரே யூஸ் பண்ணி பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ் ரெண்டு கிளாஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் சிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம் சரியா? ஸோ சாப்டர் சிக்ஸ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிஹெச்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உனக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் சரியா? நம்ம டெஃபினேஷன்ஸே கொடுத்துருப்போம். ஸோ ரைட்டிங் டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸ், ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்லாம் பார்த்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸு, இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸு அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனுடைய பர்பஸ் என்ன, யூஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி ரைட்டிங் டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு முடிவை எடுக்கணும் சரியா, ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். தமிழில் பார்த்தோன்னா நிபந்தனை கூற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், நிபந்தனையின் அடிப்படையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், முடிவு எடுக்க போகிறோம் சரியா? ஸோ அதான் சொல்கிறோம், அதில் நாலு வகைகள், இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம தமிழில் வந்துட்டு என்னென்னு சொல்லணும்னா கூற்று அப்படின்னு சொல்லுவோம் சரியா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு தான் பார்க்க வரோம், இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மீன்ஸ் அதுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற, புக்குக்குள்ளே கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம், இருந்தாலும் ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டைம் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியாது, அதனால் திருப்பி ரிமெம்பர் பண்ணுறதுக்காக திருப்பி ஒரு டைம் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரே ஒரு சான்ஸ் தான் சரியா? ஸோ சான்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஒரே ஒரு இதுதான், ஒன்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே, இல்லைன்னா அவ்வளோதான் வெளில வந்துட வேண்டியதான் சரியா? ஸோ அப்போ 35 வாங்கினாதான் பாஸு சரியா? இல்லை அப்படின்னா நீ வந்துட்டு கிளாஸ் விட்டே வெளில போகிற மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்டிஷனே பாருங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் பர் த யூசர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உள்ள ஒர்க் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா எக்ஸிக்யூட்டே பண்ணாது ஓகேவா? கண்டிஷன் ஓகேனா ஓகே, இல்லைனா நீ வெளில போயிடு அவ்வளோதான். ஸோ அதான் சொல்கிறாங்க, இதுக்கு சின்டாக்ஸ்னு நல்லாவே தெரியும், இஃப் கண்டிஷன் ஓப்பன் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூனா மட்டும் தான் ஒர்க் ஆகும்னா ஒர்க்கே ஆகாது ஓகேவா? ஸோ இதான் சின்டாக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு நம்ம கிரியேட்டிவ் பிஹெச்பி கோடிங்லாம் நம்ம சொல்லியிருப்போம், நிறைய இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? நீங்கள் அதை கூட இது பண்ணலாம். எப்பவுமே வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓனாக எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம். நான் பர்டிகுலராக வந்துட்டு எதுவுமே சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் புக்குக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் சரியா? ஸோ மார்க் எதுவுமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே புக்குக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சரிங்களா? எது ரொம்ப ஈஸி தான், கஷ்டங்களாக கிடையாது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னென்னா பிஹெச்பி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன நம்ம சொல்லுவோம், வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் அண்ட் ஸ்டூடெண்ட் மார்க், இது ரெண்டு தான் வேரியபிள்ஸ். எப்படி வேரியபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் சொல்கிறோம். ஸோ வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் மார்க் அப்படிங்கிற வேரியபிள்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 35. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மார்க்குக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 70 ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப்ல, இஃப்ல இஃப்ங்கிறது கீவேர்டு. ஸோ இஃப்ல கொடுத்துருக்கோம் டாலர் ஸ்டூடெண்ட்டு மார்க்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டாலர் பாஸ் மார்க்கு. நீங்கள் நான் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்டாங்கன்னா நீ ஜஸ்ட் ப்ரோக்ராமை பார்த்துட்டு உடனே நீ என்ன ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேரியபிளை பார்க்கணும், அதுக்கான வேல்யூவை பார்க்கணும். உடனே நீங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வந்துடணும் சரியா? ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸை பார்க்குறோம், அதுக்கான வேல்யூவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டெப்புக்கு வரணும். ஸோ என்ன கண்டிஷனு, ஸோ கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா? இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். வேரியபிள் பார்க்குறீங்க, அதுக்கான வேல்யூ பார்க்குறீங்க, ஸ்டூடெண்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு போகிறீங்க. கண்டிஷனில் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி ட்ரூவாக இருந்தால் நீங்கள் எக்கோக்கு வரணும், இல்லைனா வெளில வந்துடும் புரியுதா? ஸோ இது இஃப் எல்ஸாக இருந்தது அப்படின்னா எல்ஸ் பாட்டுக்கு போகும். நீ ஃபஸ்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கறதுனால கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும், வெளில வந்துடும் ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேரியபிளை பார்க்குறோம், பாஸ் மார்க் வந்து 35 கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 17 கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட் மார்க்குன்றிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 70 ஓகேவா? இஃப்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் மார்க் என்னென்னா 70. ஸோ 17 போடுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலர் பாஸ் மார்க். ஸோ பாஸ் மார்க்குக்கான வேல்யூ என்னென்னா 35. இவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ 70 அப்படிங்கிறது 35க்கு ஈக்குவலா அல்லது கிரேட்டர் தானா அப்படிங்கிறாங்க, பெருசா அல்லது சின்னதா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருசுங்கிறத வந்து கண்டிஷன் ஓகே, ஈக்குவல் கிடையாது, 70யும் 35 ஈக்குவல் கிடையாது. அப்போ 35 70ங்கிறது பெருசுன்னு சொல்கிறாங்க, பெருசா இல்லையா? கண்டிப்பாக பெருசு. அப்போ நமக்கு ட்ரூ, உண்மை அப்படின்னு வருது. அப்போ உண்மையாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகணும், உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் என்னான்னு வரும் அப்படின்னா தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால ஒர்க் ஆகுது. உனக்கு வந்துட்டு கண்டிஷன் ட்ரூனா என்ன ஆகும், உனக்கு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகுது. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 70
ஓகேவா, லெஸ் ஆர் ஈக்குவல் டு 35 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்படி உங்களுக்கு கண்டிஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுனு இருக்குது. இப்போ ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் கண்டிப்பாக தப்பு, ஏன்னா 70 35 விட ஈக்குவல் அல்லது சின்னதுன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரெண்டுமே வந்துட்டு தப்பு. அப்போ என்ன ஆகினா உங்களுக்கு அவுட்புட்டே வராது, நோ அவுட்புட் அப்படின்னு வரும். அப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன அவுட்புட் வரும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். என்ன வரும்னா வித்து, அதாவது நம்ம பார்த்தா இந்த டபுள் கோட்ஸ் வரக்கூடாது. அவுட்புட் எழுதும்போது வெறுமனா தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன், எழுதும்போது எந்தெந்த கேரக்டர் கேப்ஸில் இருக்கோ கேப்ஸ் அப்படி எக்ஸாக்ட் அதே மாதிரி எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. ஓகேவா, இவ்வளோதான். அதை மட்டும் ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், புரியுது? அப்போ என்ன அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணுறோம், கண்டிஷன் ஓகேவா இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா உங்களுக்கு வெளில வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா, ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இஃப் கூற்று என்பது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட கூற்றுகளை ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் அடிப்படையில் பயனர் விரும்ப வகையில் செயல்படுத்துவதாகும். இது எளிய பிஹெச்பி நிபந்தனை கூற்றாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? கண்டிஷன் ட்ரூனா ஒர்க் ஆகலைன்னா வெளில வந்துடும். ஓகே, இதுக்கு நீங்கள் என்னன்னா நீங்கள் கிரியேட்டிவாக வந்துட்டு வேறு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீ பாஸ் மார்க் தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் டாலர் ஏன்னு கூட வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் மார்க்கு பதிலாக டாலர் பி வச்சுக்கலாம், சரியா? பார்த்தீங்கன்னா டாலர் ஏ ஈக்குவல் டு 35, சரியா? டாலர் பி ஈக்குவல் டு 70. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இஃப்ல வந்துட்டு டாலர் ஏ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டாலர் பி, இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? ஸோ உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் கொடுக்குற அந்த கண்டிஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ முன்னாள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் என்னன்னா கண்டிஷன் ட்ரூனா ஒர்க் ஆகலாம் வெளில வந்துடும், சரியா? ஸோ இஃப் எல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ், சரியா? ஒன் மோர் சான்ஸ். ஸோ ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அதாவது ட்ரூனா ஒன்று ஒரு ட்ரூனா ஒரு அவுட்புட் வரும், ஃபால்ஸ்னா இன்னொரு அவுட்புட் வரும். ஓகேவா, எதிரா சாய்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அப்போ இதை பாருங்க, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை தி யூசர் எக்ஸ்பெக்டேஷன். யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா வந்துட்டு, அதாவது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் தி கண்டிஷன் கெட் ஃபால்ஸ், அதாவது ஃபெயில் ஆகுது அப்படின்னா தி பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். எந்த பிளாக்கு? மைனூட்டாக எல்ஸ் பிளாக்கு. ஸோ வென் தி கண்டிஷன் கெட் ஃபால்ஸ், தட் மீன்ஸ் ஃபெயில், தி எல்ஸ் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். அங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த சான்ஸே கிடையாது, எக்ஸ்ட்ராதே கிடையாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூனா உங்களுக்கு இது ஓகே, சரியா? ஃபால்ஸ் ஆனால் எல்ஸ் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் ஓப்பன் ஓப்பன் கர்லி பிரேஸ் அந்த பாடி ஆஃப் தி லூப் ஓப்பன் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா என்னன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஸோ க்ளோஸ் பண்ணிடும். இன்கேஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற அந்த ஃபால்ஸுக்கான இந்த அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இஃப் எல்ஸ். ஸோ இஃப்னா ட்ரூனா மட்டும் தான் ஒர்க் ஆகும், இல்லை உங்களுக்கு அவுட்புட் வராது. இஃப் எல்ஸ் அப்படின்னா வந்துட்டு இஃப் ட்ரூனா வந்துட்டு ஒன்று ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்க அதே சேம் எக்ஸாம்பிள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டாலர் பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35, டாலர் ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் 70. இஃப் டாலர் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டாலர் பாஸ் மார்க் அப்படி இருந்தது அப்படின்னா தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். நம்ம லாஸ்ட் அந்த ப்ரோக்ராமில் பார்க்க போனால் இது வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த டேக் இருந்தது. ஓகேவா, ஸோ இந்த பார்ட் வந்துட்டு நமக்கு இந்த எல்ஸ் பார்ட் இந்த பார்ட் நமக்கு கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நம்ம வேரியபிள்ஸை பார்த்துட்டோம், எல்லாமே நம்ம வேல்யூஸை பார்த்துட்டோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷனை பாருங்க, டாலர் ஸ்டூடெண்ட் மார்க், ஸோ ஸ்டூடெண்ட் மார்க்குங்கிறது 70. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா 35. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா, 70 35 ஈக்குவலாக அல்லது பெருசான்னு கேட்குறாங்க. ஈக்குவல் கிடையாது, இப்போ பெருசு. அப்போ வந்து கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. அப்போ ட்ரூனா என்ன பண்ண உங்களுக்கு இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அவுட்புட்டு வரும். ஓகேவா, இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மிஸ்டேக், நான் சொல்கிற பாருங்க. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க் இந்த இடத்துல இருக்கும், அந்த பாஸ் மார்க் 35 கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் இந்த இடத்துல 35 பதிலாக 13 இருக்குன்னு வச்சுக்கோம், சரியா? பாஸ் மார்க்கு 35. ஓகே பாருங்கள், பாஸ் மார்க் இந்த 70 பதிலாக நான் என்னென்ன பண்ணால் 13 கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 35, ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க் பார்த்தீங்கன்னா 30. நீ வந்துட்டு என்ன பண்ணலாம், நீ மேனுவலாகவே யோசிச்சு பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தாவே தெரியும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிஷனில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் மார்க்கு. ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் என்னது 30.
ஓகேவா? கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் என்னது 30. அப்போ எவ்வளோ மார்க் வாங்கினா பாஸ் 30 வாங்கினா பாஸ் ஆகும், வாங்கியிருக்கிற மார்க் என்னது 30, அப்போ ஃபெயில் தானே. இது நல்ல ப்ராக்டிக்கலாக யோசிச்சாவே தெரிஞ்சு போயிடும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸே. அப்போ ஃபால்ஸில் உங்களுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்னன்னா தி ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இவ்வளோதான் உங்களுக்கு இஃபெல்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குவாண்டலிக்கு வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா கம்பல்சரி 2 மார்க்கில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சரியா? கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கில் இந்த மாதிரி புக்குகள் இருக்கிற ப்ரோக்ராமே வந்துட்டு எக்ஸாக்டாக இதையே கேட்டாங்க. சரியா? இதை கேட்கல. ஸோ இந்த ப்ரோக்ராம் அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அவுட்புட் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக மார்க் வாங்கி அடிச்சு தூக்கி போட்டே போயிருக்கலாம். சரியா? ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ யார் ஒன்றுமே தெரியாத ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இதில் நல்லா மார்க் வாங்கிடலாம். கண்டிஷனை ஜஸ்ட் செக் பண்ணுறீங்க, அது நமக்கு மேக்ஸ் நமக்கு தெரியும். கம்பேர் பண்ணி பார்க்குற ரிலேஷன் நம்ம வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும் இல்லையா? எது பெருசு எது சின்னது ஈக்குவலாக நமக்கு தெரியாமல் இருக்க போது ஒன்றாம் கிளாஸ் பொண்ணு பிள்ளைங்களே சொல்லும். அப்போ என்ன பண்ணனா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வேல்யூஸை பார்க்குறீங்க, அந்த வேல்யூஸை கம்பேர் கண்டிஷனில் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்டு ட்ரூவாக இருந்தால் ட்ரூவாக அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், உங்களுக்கு அவுட்புட்டு வந்துடும். எவ்வளோ தான். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப் அண்டு இஃப்எல்ஸே. புரிஞ்சுதா? அவ்வளோதான். போதும். நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸும் ஸ்விட்சும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அதனால் இன்னும் 2-3 அடுத்த வீக்கில் வந்துட்டு என்ன பண்ண அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாமே நம்ம புக்குகள் இருக்கிற எல்லாமே நான் சொல்லிடுவேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டு, 10 மினிட்ஸ் தான். 2 ப்ரோக்ராம் இதில் எழுதி அதுக்கு கீழே அவுட்புட் எழுதி எனக்கு என்னென்னா சென்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ன பண்ணோன்னா க்ரியேட்டிவாக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமாவது நீங்கள் க்ரியேட்டிவாக எனக்கு வந்துட்டு எழுதி அவுட்புட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். சரியா? பார்க்குற யாரெல்லாம் வந்துட்டு அனுப்புறீங்கன்னு பார்க்குறேன் அவங்க மட்டும் தான் என்ன கிளாஸை லிசன் பண்ணியிருக்கேன், நீ புரிஞ்சிருக்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து இன்டர்னல் மார்க் போடுவேன், நல்லா நீ வேணாலும் பார்த்துக்கோ. யாரெல்லாம் நோட்ஸ் அனுப்பலையோ அவங்க என்ன என்னமோ நடத்திட்டு போகிறாங்க, சிலபஸே முடிச்சாச்சு என்னத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு நீ கேர்லெஸ்ஸாக நிறைய பேர் இருக்கிற. மோஸ்ட்டாக பார்த்தோம்னா வந்துட்டு பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நம்ம சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நோட்ஸே அனுப்பவே இல்லை. இதுவும் நான் வந்துட்டு என்னென்னா இது நம்ம கிளாஸஸ் தான். சரியா? சிலபஸ் மட்டும் கிடையாது, இதுவும் வந்துட்டு அதோட தான் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வரும். நீ இதுக்கும் நான் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போடாதவங்களுக்கு அனுப்பாதவங்களுக்கு நான் போடவே மாட்டேன். ப்ராக்டிக்கல் இன்டர்னல் மார்க் எதுவுமே கிடையாது. சரியா? விளையாட்டுக்கு சொல்லப்பா கம்பி, சீரியஸாக நான் சொல்லிட்டுருக்கேன். சரியா? அதனால் 2 ப்ரோக்ராம் தான், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கிளாஸில் லிசன் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை எழுதி அனுப்புறதுக்கு, இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ வந்துட்டு நோட்ஸ் எழுதி 2 ப்ரோக்ராமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம். ஓகேவா? சரி, மீனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.